Hey guys, welcome back to Shibi Vlogs. இப்போ வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லொகேஷன் போயிட்டு இருக்கோம். எஸ் விஜயோட லாக்டவுன் காதலுக்கு அப்புறம் அவன் அடுத்த வெப்சீரிஸ் ஒன்று எடுக்கிறான். ஆனக்கட்டியில் இருக்க ஒரு எஸ்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட்ல வந்து வெப்சீரிஸ் எடுத்துட்டு இருக்கான். என்னையும் கூப்பிட்டுருந்தான். அதில் வந்து நான் வந்து சும்மா அவங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேதான்னு பிகைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அடுத்த ஒரு 8 டேஸ்க்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து எஸ்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்ல தான் இருப்போம். அங்கே வந்து நாங்கள் பண்ணுற ஷூட்டிங் ஸ்பாட் அலப்புறைகள் எல்லாமே வந்து இந்த விலாக்ல இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. லாங் டிரைவ் பிளஸ் ஒரு விலாக் எடுத்தாவே இப்போ பார்த்தாலும் மழை பெய்யுது. அதே மாதிரி வந்து இன்னைக்கும் வந்து மழை பயங்கரமாக பிச்சுட்டு ஓடுது, பிச்சுட்டு போகுது. ஸோ கிளைமேட் வந்து வேற லெவல்ல இருக்கு. அதை பாரு, தப்பான டைம்ல நம்ம கிளம்பிட்டோம் நினைக்கிறேன். இப்போ வந்து மழை பிச்சுக்கிட்டு ஓடுது, ரோடே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா ஆனைக்கட்டியில் ரெசார்ட் இருப்பதால் யானை சிலை வந்து வச்சிருக்காங்க. இந்த ரெசார்ட்டுக்கு வந்து நாங்கள் நானு விஜய் முரளினாலாம் வந்து லாக்டவுன் முன்னாடி ஒரு டைம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக முரளினோட ஃப்ரெண்டோட ரெசார்ட் தான் இது. இந்த பிளாக்ல தான் வந்து பிருத்விராஜ் தான் வந்து தங்கியிருந்தாங்க. இந்த படத்துக்கு தெரியுமா என்ன படம்? இந்த படம் ஐயப்பனும் கௌசி. அப்படியா? ஆமாம், இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அப்போ தான் வந்திருந்தோம். கேரவன்லாம் நிற்கும், பிருத்விராஜ் கேரவன், இந்த கேரவன்லாம் நிற்கும். நாங்கள் பார்த்தோம் கேரவன். ஆமாடா, விஜய் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், ஃபுல் படம் ஃபுல்லாக படம் ஷூட் ஃபுல்லாக இங்கே தான் நடந்துச்சு. ஸ்டேலாம் இங்கே தான். எருமசானியோட கேமராமேனும் என்னோட எடிட்டரும். அடுத்த 8 நாள் வந்து இங்கதான் இருக்கும் நான். ஆமா, எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு பாக்க போறேன். எங்க பாரு காஸ்டியூம்ல கெத்தா இருக்காங்க. ஹாய் ஒரு பெரிய டாங் 31 பெட்ஸ் இருக்கு. பாய்ஸ் எல்லாமே இங்க தான் ஸ்டே பண்ணிருக்கோம். அப்போ எவ்வளவு பெருசு அதுல கடைசி பெட் தான் பெட். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் எஸ்ஆர் ஜங்கிள் வந்து கிட்டத்தட்ட 20 ஏக்கர்ஸ். இதை சுற்றி நடந்தாவே வந்து இப்படி இருக்கேன்னா இப்படியே இருக்கேன். என் ரெசார்ட்டுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைம்ஸ் வந்திருக்கேன். ஒரு ஒரு டைம் வரும்போது இந்த எஸ்ஆர் ஜங்கிள் வந்து பெருசாகிட்டே போகுது, பயங்கரமாக கட்டிகிட்டே போகிறாங்க. இன்னைக்கு வந்து நைட் ஷூட் கரெக்டாக நைட் ஷூட்டு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமும் ஒரு ஜென்ரேட்டர் நகர்த்துறதுக்காக ஒரு வண்டி வராமல் ஷூட்டை வந்து நாங்கள் நிறுத்தியிருக்கோம். ஆக்சுவல் டைரக்டர் மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பிக் ப்ரொடக்ஷன்ல வந்து வேலை செய்யல, அதனால தான் லைட்டா பீதியா இருக்கு. ஒரு அப்படியே போச்சுனே வண்டி வந்துருச்சு. 3 இயர்ஸ் ஜெனரேட்டர் மூவ் பண்ணாம வண்டி வரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வண்டி வந்தோடனே வண்டிக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து அத்தனை பேரும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஒன்றும் இல்லை, தூக்கங்கிற ஒரு விஷயத்த கட் பண்ணிருந்தோம், மறந்துடுங்க. இப்போ வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணாக இருக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? இப்போ எனக்கு ஹேண்டிகேப் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா தள்ள விட்டுருப்பாங்க. இல்லை, அந்த பக்கம் இருந்து நம்ம இங்கே வந்தனால தள்ள விடல, அங்கே போனால் தள்ள விடுவாங்க. இப்போ என்ன நிலமாலும் போ பார்ப்போம் அவங்க. இவ நேரமும் என்னமோ தெரில, வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே புகந்துருச்சு. இன்னைக்கு டே வந்து அநேகமாக வந்து ஷூட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆஃப் நினைக்கிறேன். ஆக்டர்ஸை வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. கேஷுவலாக வந்து ஸ்பை கேமரா மாதிரி அப்படியே கேஷுவலாக அப்படியே வந்து என்ன என்ன டிசைன் இந்த சீன்ஸை வந்து நம்ம அப்படியே கேட்ச் பண்ணுவோம். ஆக்சுவலாக கடுப்பாக சுற்றிட்டு இருக்கிறது சினிமாட்டோகிராஃபர் விஜய்.
வந்து கணக்கு புள்ள இது ஃபுல்லா காசு இருக்கு அப்பல காசு இருக்கு எடுத்து எடுத்து குடுப்போம் யாரு நாள நிக்குது கை விடுங்க காசு கிடைக்கும் யாரோ குறுக்கால ஓடுறாங்க ஆக்சுவலா எங்க டீம்ல ஒரு ஹேண்டிகேப்ல ரெண்டு ஹேண்டிகேப் இருக்காங்க இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜுராசிக் பார்க்ல ஒருத்தர் வருவாரல வயசானவர் வெல்கம் டு ஜுராசிக் பார்க் அப்படிங்கறாங்க இப்போதான் வந்து ஜெனரேட்டர் சரி பண்ணி இப்ப லைட்லாம் போட்டாங்க இப்ப லைட்ட போட்டவனே அப்படியே ஒரு சினிமாட்டிக் லுக்ல நான் இருக்கேன் அங்க வந்து டைரக்டர் வந்து எடிட்டருக்கு வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க கேமராமேன் ஓடி ஓடி விளையாண்டு இருக்காரு யாய் சொல்லிட்டு போறேன் கேமராமேன் பை பை டைரக்டரும் எடிட்டரும் வந்து சீரியஸாக பேசிட்டு மும்மரமாக வந்து இந்த சீன் எப்படி கட் பண்ணலாம் எப்படி வைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காரு சும்மா தானே வந்துட்டு இருக்க அங்கே ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார் வார்ஸோட ஸ்வாட் காமிக்கிறேன் ஆக்சுவலி இது வந்து டே த்ரீ மார்னிங் வந்து 6 மணிலேருந்து ஷூட் போயிட்டுருக்கு நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்து இன்னைக்கு காலையில் 6 மணி காமிக்கிறானுங்க எனக்கு டபுள்ஸ் கால் சீட்டோட ரொம்ப மோசமாக எடுத்துட்டுருக்காருங்க இப்போ வந்து ஒரு கிச்சன் சீன் நினைக்கிறேன் அந்த கேஷ்வலாக உங்களுக்கு ஸ்னீக் பீக் காமிக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு பப் சீக்வென்ஸு அதுக்கு வந்து கலர் கலராக லைட் போட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டோட வந்து இன்னைக்கு வந்து டான்ஸிங்கு ஃப்ரீ டான்ஸ் சின்ஸ் வந்து இன்னைக்கு ஆட முடியாதனால இன்னைக்கு வந்து டிஜேயிங்கில் இருக்கேன் இன்னைக்கு வந்து டே 4 இன்னைக்கு வந்து நைட் வந்து நைட் வந்து 6:00 அடுத்த நாள் காலையில 6:00 வரைக்கும் ஷூட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மோஸ்ட் ஆஸ்பைரிங் ஒரு ஒரு வெப் சீரிஸ்க்கும் வந்து ஒரு முத்திரை பதித்த கேரக்டர் பிடிக்கும் மறந்துட்டேன் ராம் கிரண் இந்த வெப் சீரிஸ்ல என்னடா நான் பண்றது நான் வந்து அந்த பொள்ளாச்சிலிருந்து ஒரு டைரக்டர் வந்து ரிவீல் பண்ணிட்டான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வ்ளாக் ஃபர்ஸ்ட் சீரி ஃபர்ஸ்ட் எபிசோட் வரும் போது கேமரா ஆஃப் பண்ணுங்க டாலி விட்டு அனுப்பிடுவாங்க இனி யானை வரும்னு இருக்காங்க அதான் லைட்லாம் கொடுத்து என்னை வந்து சேஃப் கார்டு பண்ண அண்ணன் கூட ஜாயின் பண்ணிட்டு அண்ணனுக்கு வ்ளாக் எடுக்கிற டைரக்டர் ஏ டைரக்டர் வாங்க டைரக்டர் சொல்லுங்க இன்னைக்கு மார்னிங் 5:00 வரைக்கும் ஷூட் போச்சு எல்லாரும் கவுந்தடிச்சு படுத்திருந்தாங்க சரி ஃபுட்டு வரக்கு லேட் ஆகும்னாங்க அது அதனால வந்து எஸ்ஆர் சங்கிக்கு முன்னாடியே வந்து ஒரு அழகான ஒரு டீ கடையை வந்து பிரதீக்ஷா வந்து எனக்காக சொன்னான் இதை வந்தால் மேகி வித் எக் வந்து காலையில் கொடுக்குறதுக்கு இந்த கடை பேர் வந்து ஊட்டி டீ ஸ்டால் ஹாய் ஷிபி ஹாய் ப்ரோ என்ன அங்கே படுத்துட்டு இருக்கீங்க உங்கள் கூட படுக்க முடியலன்னு ஒரு ஃபீலிங் ஐ எம் நாட் எ ப்ரோ ஜஸ்ட் கால் மீ ரெக்ஸ் ரெக்ஸ் யா ஓ டோன்ட் டச் தேர் ப்ளீஸ் டோன்ட் டச் தேர் ப்ரோ கேரக்டராகவே வர்றீங்க கேமராமேன் விஜய் ஷிபி ஒயர் லாட் யூ லாஃபிங்டா டோன்ட் ஃபீல் பாசிட்டிவ்டா கட்டுறா கட்டுறா நீ
ஆனா சிரிக்கிறேன் போனாடே ஒரு டைம்ல லைட் போயிடும் இங்க இது பாக்குறது ஒரு மாதிரி யானை காமிக்கிறேன் போ பாரதி டே 5 இது தான் லாஸ்ட் டே இன் எஸ்ஆர் ஜங்கிள் இன் எஸ்ஆர் ஜங்கிள் ரிசார்ட் நீங்க வந்து நாங்க ட்ரெக்கிங் வந்திருக்கோம் ட்ரெக்கிங் வந்திருக்கோம் எப்படி ஷூட் சோ மணி வந்து காலையில 6 மணி ஆச்சு இப்போதான் வந்து தி சன் இஸ் கமிங் அப் தி கிளைமேட் இஸ் லைக் அவங்களா வரட்டும் வந்தோனே நம்ம ட்ரெக்கிங் போறோம் ஏன் ராசியா இல்ல ட்ரோன் ராசியான்னு தெரியல நான் வந்து வந்த ரெண்டு ஷூட்ல இருக்க ரெண்டு ட்ரோனுமே காலி இப்போ வந்து இவங்க ஷூட்டுக்காக வந்து ஃபேண்டம் 4 எடுத்துட்டு வந்தாங்க அது என்னன்னா லைட்டை காத்தடிச்சு கீழே விழுந்துருச்சு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல எல்லாரும் பேனிக் மோட்ல இருக்காங்க இதுக்கு முன்னே முரளினா இதே மாதிரி தான் பண்ணாரு என் கூட தான் வந்தாரு ட்ரோன் என்னது கேமரா உடஞ்சிருச்சோமோ எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் ஸ்பை கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு கடைசியாக வந்து ட்ரெக்கிங் வச்சு ஷூட்டை முடிக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெக்கிங் இல்லை மேன் விசஸ் வைல்டு ஏன்னா நாங்கள் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கோம் இப்படி வச்சு இப்படி வச்சிடணும் எதுக்கு தெரியுமா இது போகிற வழி போகிற வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் சொன்னா வேறாண்மை படம் ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு ப்ராப்பர் ட்ரெக்கர் மாதிரி இருக்கணும் போக போக பாதை இதுக்கு தான் சொன்ன ரூம்ல இருக்கலான்ட்டு ஓடி ஓடி உழைக்கிறவனுக்கு உடம்பு வேர்க்கும் ஆக்ட் பண்ணும்போது உழைக்கிறவனுக்கு கண்ணு வேர்க்கும் ஆக்ஸ் ஆஸ் அ டைரக்டராக இந்த வெப்சீரிஸை வெற்றிகரமாக முடிச்சதுக்கு நீ எப்படி ஃபீல் பண்ணுற
இந்த மூலில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்னு இருக்கு அதுல எவ்வளவு வேலை இருக்குன்னு யாருக்கு தெரியல ஷூட் மட்டும் தான் நிறைய வேலை நினைச்சிட்டு இருக்காங்க அதோ எடிட்டர் இங்க பக்கத்துல இருக்கு அவருக்கு தெரியும் பாதி கஷ்டம் இது ஃபுட்டேஜ் எப்படி வந்திருக்கு நீ நினைக்கிறே நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ற ரொம்ப ஜாலியா இருக்குல எல்லா 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 கதையும் இதே மாதிரி லொகேஷன் பிடிச்சு ஷூட் பண்ணா அவ்வளவு ப்ரொடக்ஷனுக்கு காசு ப்ரொடக்ஷன் ஹெட்டா நீங்க வந்து இதே மாதிரி லொகேஷன்லாம் பிடிச்சு கொடுத்து ஸ்டே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சிபி வாட்ச்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எங்க வெப் சீரிஸ பாருங்க